1982ல தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகி 1991 வரைக்குமே தனி ராஜ்யத்தை நடத்தியவர் தான் மோகன். இவர் கையில் மைக் பிடித்து பாடினாவே அந்த படம் வெள்ளி விழா என்கிற சென்டிமெண்ட் கொடிக்கிட்டு பறந்துச்சு. ஆனால் திடீரென ஏற்பட்ட எய்ட்ஸ் புரளி இவருடைய சினிமா சாம்ராஜ்யமே அடியோடு அடைச்சுது. இதனால இவருக்கு நடிக்கும் வாய்ப்பே யாரும் கொடுக்கல. அக்கம் பக்கத்தில் இருந்த இயக்குநர்களும் வீட்டை காலி செய்து வேறு இடத்துக்கு குடிப்பெய்ந்தாங்க. இதை கண்ட மோகன் யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விற்றுட்டு சென்று விட்டாராம். சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில இதுக்கு பதில் அளித்த நடிகர் மோகன், 90களில் தன்னுடைய பல படங்கள்ல ஜோடியாக நடித்த பூ நடிகை தன்னிடம் காதல் சொல்லி திருமணம் செய்து கொள்ளுமாறு சொன்னாங்களாம். ஆனா அதுக்கு நான் ஒற்றுக்கொள்ளாதனால இப்படி ஒரு புரளியை கிளப்பிட்டாங்க. அதை நான் எந்த அளவுக்கு மறுத்தும் நம்பும் நிலையில யாருமே இல்லை. ஆனா இன்று வரைக்கும் நான் நலமாக இருப்பதாக கூறியிருக்காரு.